வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 8 மணிக்கு சூரிய கிரகணம் ஆரம்பிக்க போகுது. அதனால் நான் இப்போ தர்ப்பப்புள்ளை பறிக்க வந்திருக்கேன். சூரிய கிரகத்துக்கும் தர்ப்பப்புள்ளுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? அந்த சூரிய கிரகணத்துலேருந்து வர்ற கெட்ட கதிர்வீச்சு வந்து நம்ம உணவுப் பொருட்களை பாதிக்கும். அந்த உணவுப் பொருட்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம தர்ப்பப்புள்ளை போட போகிறோம். அந்த கதிர்வீச்சில் இருந்தே பாதுகாக்குதுன்னா அதோடய வலிமை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக இவ்வளோ தர்ப்பப்புள் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி இந்த அளவு தான் மிஞ்சி இருக்குது. பாருங்க, இப்போ பாருங்க, இதுதான் அந்த தர்ப்பப்புள். இப்போ இதை பறித்து தான் நம்ம வந்து உணவு மண்டலத்தில் கொண்டு நம்ம பாதுகாப்பாக நம்ம பாதுகாப்புக்கானே நம்ம வைக்க போகிறோம். இது இந்த தர்ப்பப்புள்ள தான் வீட்டில் நம்ம தண்ணியில் சாப்பாட்டில் மளிகை பொருட்கள்லாம் போட்டு வைக்க போகிறோம். தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அழுகாமல் இருக்கும். அமாவாசை காலங்களில் இதோட வலிமை இன்னும் அதிகமாக இருக்கும். மேலும் கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா இதோட வலிமை மேலும் அதிகமாக இருக்கும். எல்லாரும் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம தர்ப்பப்புள் கொண்டு வந்தது நம்ம தண்ணியில் இந்த குழம்புல இன்றைக்கி உப்மா செஞ்சோம் நாங்கள். இந்த உப்மாவிலையும் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உப்பில் போட்டுக்கலாம், இந்த கல்லுப்புலையும் போட்டுக்கலாம். நாங்கள் காசி பானையில் தான் தண்ணி வச்சு டெய்லியும் நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்களும் காசி பானையில் தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்க, சூரிய கிரகணம் ஆரம்பிக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக INRI ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.